லாஸ்ட்டாக நான் கடைசியாக மேக் பண்ண வீடியோ வந்து ஸ்லிட்டை பற்றி சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். ஸோ ஸ்லிட்டில் எப்படி அப்ளை பண்ணலாம், ஸ்லிட் யாருக்கானது, என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு இருக்கிற டைமில் ஒரு ஆப்ஷன் சொல்லியிருப்பேன், அந்த தமிழில் கூட போட்டிருப்பேன், கையில் பணம் இல்லாட்டி கூட ஸ்லிட்டில் ஒரு ஆள் படிக்க முடியும்னு சொல்லி. அதுக்கு நான் கொடுத்த அந்த நிறைய சாய்ஸஸில் ஒரு சாய்ஸ் வந்து கவர்மெண்ட் லோன், அதாவது அரச கடன் திட்டம் மூலமாக கூட ஒரு ஆள் ஸ்லிட்டில் படிக்கலாம்னு சொல்லி. அது மட்டும்தான், அது நார்மலாக தான் அதை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் அரச அந்த கடன் தொகையை ஒரு மாணவன் வந்து எப்படி பெறலாம், வெறும் ஸ்லிட்டுக்கு மட்டும்தான் பெறலாமா, அதை தவிர்த்து வேற எங்க வேற வேற எந்த எந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறதுக்கு அந்த கடன் தொகையை, கவர்மெண்ட் அந்த கடன் தொகையை பெறலாம், அதாவது வட்டி இல்லா கடன் தொகையை எப்படி பெறலாம்ங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னு சொன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் நிறைய இடங்களில் இருந்தாலும் நிறைய திறமையில் இருந்து கூட சம்டைம் நிறைய பிள்ளைகள் வந்து மாணவர்கள் அந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி வாய்ப்புகளை இழக்க வேண்டி வரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்டால செஞ்சு கொடுக்குற ஒரு வாய்ப்பு தான் வந்து இந்த வட்டி இல்லா கடன் திட்டம். ஸோ இந்த வட்டி இல்லா கடன் திட்டம் மூலமா நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல, அதாவது கவர்மெண்ட் அங்கீகரிச்ச நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்க முடியும். ஸோ அதில் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் ஒரு விஷயம், இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, முதல்ல விட நிறைய சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் பார்க்கக்குள்ள வீடியோ பார்க்கறதுல 88% மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காங்க. ஸோ ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன்னு சொன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் சேனல்கள் கூடுதோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து வெளியில காட்டுப்படுறது, அதாவது யாரெல்லாம் சேர்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு காட்டுப்படுறது குயிக்கா இருக்கும். ஸோ உங்களுக்கு விரும்புனீங்கன்னு சொன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜம்சித் ஹசன். Que onda si chacho arriba las manos, gabacho moreno, peleta. இந்த வட்டியில்லா கடன் தொகை, இந்த கவர்மெண்ட் லோன் வந்து மாணவர்களுக்கு எப்பயிலிருந்து வழங்கப்படுதுன்னு சொன்னா 2017 வருடம் 5000 மாணவர்களுக்கு, அதாவது ஒவ்வொரு வருடமும் 5000 மாணவர்களுக்கு இந்த வட்டியில்லா கடன் தொகை வழங்கப்படுது. அதாவது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல, அதாவது லிஸ்ட் போடுறேன், கவர்மெண்ட் வந்து சில யூனிவர்சிட்டிஸ், அதாவது பிரைவேட் இன்ஸ்டிடியூட்களை அங்கீகரிச்சிருக்கு. அந்த அங்கீகரிக்கப்பட்ட அந்த பிரைவேட் செக்டர்ல மட்டும் படிக்கிறதுக்காண்டி வட்டி இல்லா கடன் தொகையை கவர்மெண்ட் வந்து 2017 இருந்து 5000 வருடந்தோறும் 5000 மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு வருடமும் 5000 மாணவர்கள் வந்து இந்த வட்டி இல்லா கடன் தொகையை பெற முடியும். நம்மள்ட்ட இருக்கிற அடுத்த கேள்வி வந்து, எவ்வளவு தொகை இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு லோனா ஒரு மாணவர்களுக்கு தருதுன்னு சொல்லி பார்க்கக்குள்ள, அதாவது 800,000 ரூபாய் வந்து இந்த வட்டி இல்லா கடன் தொகை தருது, அதாவது படிக்கிறதுக்காண்டி 800,000 ரூபாய் கவர்மெண்ட் தருது. அதோடு சேர்த்து மேலதிய செலவினங்கள், அதாவது அந்த மாணவர்களுக்கான மேலதிய கல்வி செலவினங்கள் வசூலிப்பாங்க. அடுத்து வந்து என்ன குவாலிஃபிகேஷன் ஒரு ஆளுக்கு வேணும், இந்த வட்டியில லோனுக்கு ஒரு ஆள் அப்ளை பண்றேன்னு சொன்னா என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு சொன்னா, அவர் வந்து ஏஎல்ல ஆ குறைந்தது 3 பாடம் பாஸ் ஆயிருக்கணும், அதாவது எஸ் எடுத்திருக்கணும். அதோட சேர்த்து ஜென்ரல் நாலேஜ் எக்ஸாம்ல, அதாவது ஜென்ரல் நாலேஜ் அந்த ஐக்யூ எக்ஸாம்ல வந்து அவர் வந்து 30% மேல, அதாவது பாஸ் ஆயிருக்கணும், அதில் கட் அவுட்டுக்கு மேல அவர் எடுத்து வந்துச்சுன்னா பாஸ் ஆயிருக்கணும். அதோட சேர்த்து என்ன செய்யறாங்க சொன்னா ஜெட் ஸ்கோரும் பார்க்காங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த அப்ளை பண்ற மாணவர்களுக்கு 5000 பேருக்கு மேல போகக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த ஜெட் ஸ்கோர் அடிப்படையில் அந்த 5000 பேரை தெரிவி செய்யறாங்க. ஸோ உங்களோட ஜெட் ஸ்கோர் கூட இருக்கிறது கூட உங்களுக்கான அந்த லோன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது வந்து கவர்மெண்ட் அல்லாத
கவர்மெண்ட் சார் அதாவது கவர்மெண்ட் அல்லாத பிரைவேட் இன்ஸ்டிடியூட்களுக்கு மட்டும் தர லோனுங்கிறதால யாராவது ஒருத்தர் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட்ல படிச்சுட்டு இந்த லோன்ல அப்ளை பண்ணியிருந்தாலோ இல்லாட்டி வந்து அவர் வந்து ஏற்கனவே அந்த பிரைவேட் இன்ஸ்டியூட்ல படிக்கிறதுக்காண்டி லோன் அப்ளை லோன் இல்லாமல் அவர் ஏற்கனவே காசி அட்டி போட்டு பிறகு வார தொகைக்காண்டி லோன் அப்ளை பண்ணியிருந்தாலோ இல்லாட்டி வந்து வேற ஏதாவது போலியான தகவல்களை வழங்கியிருந்தாலோ சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதே சமயம் மட்டும் இல்லாமல் இவர் போலியான தகவல் அந்த தகவல் மட்டும் இல்லாமல் போலியான தகவலை வழங்கி இவர் படிச்சுட்டு இருந்தாருன்னு சொன்னா அவரோட படிப்பு அந்த உடனடியாக நிறுத்தப்பட்டு அவர் அது வரைக்கும் கட்டின தொகையை வந்து கொடுத்த அந்த கடன் தொகையை அவர் என்ன செய்யணும்னு சொன்னா அவர் கட்டி ஆகணும், உடனடியாக கட்டி ஆகணும். அதே சமயம் அவர் படிப்பும் இல்லாம ஆகும். ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ 100% குவாலிஃபிகான ஆட்கள் மட்டும்தான் வந்து என்ன செய்யணும் சொன்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்க. வீணாக அப்ளை பண்ணி ஏதாவது போலியான தகவலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ற, இப்ப அப்ளை பண்றது குவாலிஃபிகேஷன் பார்த்தது பிறகு எப்படி அப்ளை பண்ணேன்னு சொன்னா இது முழுக்க முழுக்க ஆன்லைன் ப்ரொசஸ் தான். அதாவது ஆன்லைன் மூலமா தான் அப்ளை பண்ண முடியும். www.studentsloans.mohe.gov.lk அதாவது கல்வி அமைச்சு கீழே வழங்குறதால கல்வி அமைச்சு கீழே இருக்கிற பக்கத்தில் போடுறேன் அந்த வெப்சைட்டை, அந்த வெப்சைட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன். அந்த வெப்சைட்டில் அந்த லிங்குக்குள்ளே போனீங்கன்னா students.mohe.gov.lk அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் டைரெக்டாக நீங்கள் அந்த அப்ளை பண்ணுற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் சேருவீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக தான் சொல்ல பார்க்கேன், ஏன்னா இந்த ப்ரொசஸ் வந்து கூட அதனால் நான் ஷார்ட்டாக சொல்ல பார்க்கேன். நான் என் ஃபஸ்ட் ரெக்கமெண்ட் வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னாலே கைட் புக் வச்சிருப்பாங்க, அதாவது ஸ்டூடெண்ட் கைட் புக் வச்சிருப்பாங்க. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம், என்னென்ன கோர்ஸ் இருக்கு, எந்தெந்த கோர்ஸுக்கு எவ்வளோ எவ்வளோ தொகை தருவாங்க, எந்தெந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கலாம், வேறு மேலே தகவல் படி மூணு மொழியிலையும் ஒரு கைட் புக் வச்சிருப்பாங்க. கட்டாயம் அந்த கைட் புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிங்க, அதை ஆன்லைனில் இருக்கும் டவுன்லோட் பண்ணி படிங்க. ஸோ அந்த படித்து அதை வாசித்ததுக்கு பிறகு அதில் இருக்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சாலே போதும் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அந்த லோனுக்கான அப்ளிகேஷனை ப்ரொசஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சம்டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போனால் அந்த அப்ளிகேஷனுக்கான அந்த லிங்க் இருக்காமல் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகலாம், இருந்தாலும் அந்த அப்ளை பண்ணுறதுக்கான மெதட் இல்லாமல் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன இருக்கும்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷனுக்கான ஒரு டேட், குறிப்பிட்ட டேட் வச்சிருப்பாங்க. அந்த டேட் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த லிங்கை எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறது என்னன்னு சொன்னால் வளமையாக இந்த லோன் வந்து எப்போ வழங்கப்படும், டிசம்பர் மாதம், அதாவது ஒவ்வொரு டிசம்பர் இந்த வீடியோ நம்ம டிசம்பர்ல அப்லோட் பண்ண போகிறோம், டிசம்பர் கடைசியில் அதிகமா அந்த அப்ளிகேஷன் ப்ரோசஸ் நடக்குது. ஸோ இந்த டிசம்பர் மாதம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அதை டிசம்பர் மாதம் கடைசியில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் பண்ணுற மெதட் வந்து அதில் இருக்கும். எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தோம்னு சொன்னால் ஃபஸ்ட் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கு பிறகு அங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும். அதாவது இப்போ அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ரிஜிஸ்டர் ஓப்பன் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது என்ன செய்வாங்க சொன்னால் உங்களோட இமெயிலுக்கு வந்து உங்களோட அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை அனுப்பி வைப்பாங்க. ஸோ அது பக்கத்தில் அந்த ஃபோட்டோஸ் போடுறோம் அதை பார்த்துக்கொள்ளுங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து உங்களோட இமெயிலுக்கு அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் இமெயிலை செக் பண்ணதுக்கு பிறகு அதில் இருந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லொகின் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு போகணும். அதாவது அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணும், அந்த லொகின் பண்ணி உள்ளுக்கு போனதுக்கு அப்புறம் அதுக்குள்ளே தான் வந்து என்ன செஞ்சு வச்சுருப்பாங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரொசஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபுல் முழுக்க முழுக்க ஆன்லைனுங்கிறதால அந்த அப்ளிகேஷன் கூட ஆன்லைனில் இருந்திருக்கும். ஏற்கனவே நீங்கள் யூனிவர்சிட்டிக்கெல்லாம் யூஜிசி வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த ஐடியா அதே ஐடியா தான் இங்கே கன்செப்ட் தான் பயன்படுத்தப்படுது. ஸோ அதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி இதுலேயும் ஒவ்வொன்றும் கைட் புக் வாசித்தாலே போதும் ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஸோ அதை தவிர்த்து பக்கத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த மெதட் படி நீங்கள் அப்ளிகேஷன் ப்ரொசஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அந்த அப்ளிகேஷன் ப்ரொசஸ் போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு இடத்த வந்து உங்களோட நீங்க படிக்க வேண்டிய படிக்க ஆசைப்படுற அந்த இன்ஸ்டிடியூட் பிரைவேட் இன்ஸ்டிடியூட் லிஸ்ட் கட்டிருப்பாங்க. ஸோ கீழே லிஸ்ட் இருக்கும், இல்லாடி அந்த கைட்ல பாத்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கும். நீங்க என்ன இன்ஸ்டிடியூட்ல படிக்க போறீங்களோ, நீங்க எப்படி யூஜிசியில போய் நீங்க கோர்ஸ் செலக்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்க என்ன இன்ஸ்டிடியூட் பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல படிக்க போறீங்க, அதே சமயம் அந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல நிறைய கோர்சஸ் இருக்கும். ஸோ அந்த கோர்சஸ்ல எந்த கோர்ஸ் அதாவது எந்த பாடத்தை நீங்க தெரிவு செய்ய போறீங்கன்னு சொல்லி அதில் ஆப்ஷன் கட்டிருப்பாங்க. நீங்க ஸோ உங்களுக்கு விரும்பின ஆர்டர் படி அந்த முன்னுரிமை அடிப்படை ஒரு சேஃப்டிக்கு உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஆன்லைன்ங்கிறதால அவங்க வந்து இந்த
பிரிண்ட் காப்பி ஒன்று கேட்க மாட்டாங்க. ஸோ ஆன்லைன்லேயே ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ உங்களோட சேஃப்டிக்கு வந்து என்ன செய்வாங்க, சேஃப்டிக்கு நீங்கள் என்ன செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் ஒரு அதை ஒரு பிரிண்ட் காப்பியை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா முறையும் எல்லா தகவலும் வந்து உங்களோட இமெயிலுக்கு தான் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது கடிதம் அனுப்புனாலும் சரி, உங்களை நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொன்னாலும் சரி, இல்லை உங்களை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்கணும்னு சொன்னால் எல்லாமே வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து உங்களோட இமெயிலில் தான் அனுப்புவாங்க. ஸோ உங்களோட இமெயிலை வந்து வெளியிட்டான இமெயிலை வச்சுக்கொள்ளுங்க, அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதில் தான் வந்திருக்கும் சம்டைம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, கடிதம் போஸ்ட்டில் வரலாம்னு சொல்லி இருக்கலாம். ஸோ அவங்க போஸ்ட்டில் அனுப்ப மாட்டாங்க மேக்ஸிமம். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வெப்சைட்டில் அதோட இமெயிலில் அனுப்புவாங்க. ஸோ இமெயிலை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த விஷயம் வந்து யார் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லி, இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து யார் அந்த செலக்ட் ஆன மாணவர்கள்னு பார்க்குறேன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லோன்ஸ் டாட் எம்ஓஹெச்இ டாட் ஜிஓவி கவர்மெண்ட் டாட் எல்கேங்கிற அதே வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா, நீங்கள் அவங்க அந்த அப்ளை ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த வெப்சைட் எப்படி மாறி இருக்கும்னு சொன்னால், அந்த செலக்ட் லிஸ்ட்டை சர்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான மெதட்டில் மாறி இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட இண்டெக்ஸ் நம்பரையோ இல்லாட்டி அவங்க கேட்டிருப்பாங்க உங்களோட ஐடி நம்பரை நீங்கள் கொடுக்கக்குள்ள நீங்கள் செலக்ட் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான செலக்ட் அந்த டீட்டெயில்ஸ் காட்டுவாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் ஆனதை அறிந்து கொள்ளலாம். அதே சமயம் நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலமாக கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களை அறிவிப்பாங்க. ஸோ சம்டைம் நீங்கள் செலக்ட் ஆகலை ஆனால் உங்களுக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஓ எனக்கு சான்ஸ் இருக்கீங்க, நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு வச்சிங்கன்னா அதுக்கு கூட வசதி இருக்கு. நீங்கள் அந்த செலக்ட் லிஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்பீல் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும், அதாவது மேல்முறையீடு செய்கிறது. ஸோ அது வந்து மெனுவல் ப்ராசஸ் தான். நீங்கள் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் மெனுவலாக கையால் நிரப்பி ஃபுல்லாக செஞ்சு போஸ்ட்டில் அது அட்ரஸ் தந்திருப்பாங்க. அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் செய்ய மாட்டால் போஸ்ட்டில் அனுப்பணும். ஸோ போஸ்ட்டில் அனுப்பக்கூட சம்டைம் நிறைய பிள்ளைகள் செலக்ட் ஆகி இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணாமல் விட்டுருந்தா உங்களுக்கு சான்சஸ் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த லோன் கிடைக்கும். நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு இமெயில் மூலமாக அவங்க அறிவிப்பாங்க. அறிவிச்சதுக்கு பிறகு என்ன செய்வேன்னா உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ உங்களோட நேர்முக தேர்வுக்கு நீங்கள் கூப்பிடக்கூட அவங்க கேட்குற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கையில் கொண்டுட்டு போகணும். அங்கே நீங்கள் நேர்முக தேர்வியில் தெரிவு செய்யப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அது மேக்ஸிமம் தெரிவு செய்யப்படுவீங்க. நீங்கள் அந்த நேர்முக தேர்வியிலையும் அந்த இன்டர்வியூலையும் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டுட்டீங்கன்னு சொன்னால் இலங்கை கவர்மெண்டால் வழங்கப்படுற அந்த வட்டில்லா கடன் வந்து உங்களுக்கும் வழங்கப்படும். அதாவது நீங்கள் படிக்கிறதுக்கான அந்த தொகையை அவங்க கட்டுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் என்ன செய்யலாம், லோனோ காலத்தில் நீங்கள் கட்டிக்கொள்ளலாம், உங்களுக்கும் அந்த லோன் கிடைக்கும். இவ்வளோ தான் வந்து இந்த ஸ்டூடெண்ட் லோனுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து வட்டியில் கடன் எடுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து மேக்ஸிமம் வந்து நான் டீட்டெயில்ஸை சொல்லியிருக்கேன். என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட் கைட் புக்கை கட்டாயம் வாசி வேணும். மேலே சொல்ல போனால் கட்டாயம் வந்து அந்த கைடை வாசிங்க. அடிக்கடி போய் அந்த வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. என்னெல்லாம் வெப்சைட்டில் தான் போடுவாங்க. ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட் லோன் அந்த எம்ஓஜிங்கிற அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதோடு சேர்த்து அது ஆன்லைன் ப்ராசஸ்ங்கிறதால நீங்கள் கட்டாயம் ஒரு பிரிண்ட் காப்பி வச்சுக்கொள்ளுங்க. அப்பீல் பண்ண முடியும், அதனால் நீங்கள் கட்டாயம் அப்பீல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காட்டி அப்பீல் பண்ணி பாருங்கள். முழுக்க முழுக்க உண்மை தகவலை வழங்குங்க. அதோடு சேர்த்து எல்லாரும் நினைச்சிட்டு நான் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு வருடமும் 5000 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் கடைசியாக நடந்த 3 வருடங்கள் 7 எழுதின மாணவர்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கக்குள்ளே கடைசியாக நடந்த 3 மாணவர்களுக்கான அந்த வருடம் தான் போட்டிருக்கும். இப்போ இந்த டைமில் நீங்கள் செக் பண்ண பார்த்தீங்கன்னா 2019, 2018, 2017, 2022 போட்டிருக்கும். அடுத்த வருஷம் செக் பண்ணோம்னா 3 வருடங்களாக போட்டிருக்கும். ஸோ கடைசியாக 7 எழுதின 3 வருட மாணவர்கள் வந்து இந்த ஸ்டூடெண்ட் லோனுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதோடு சேர்த்து சரியான கோர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். நிறைய கோர்சஸ் இருக்கும், அதில் எது வெளியிடானதோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு விரும்புகிறத படிக்கிற கோர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். கற்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு, ஏதாவது ஒரு வழிமுறையால் கற்க பாருங்கள். ஸோ படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ஷேர் பண்ணால் தான் இப்படி ஒரு சேனல் இருக்கேங்கிறதும் இப்படி தகவல் யாரோ ஒரு சொல்லிட்டு இருக்காங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ உங்களோட சப்போர்ட்டை தாங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி கதைக்கணும்னு நினச்சா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பை.